نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله، واحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. المنافقون والمنافقات بعضهم من بعض، يأمرون بالمنكر وينهون عن المعروف، الى اخر الايه. وقال النبي صلى الله عليه وسلم: من كان له وجهان في الدنيا كان له يوم القيامه لسانان من نار، او كما قال صلى الله عليه وسلم. புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவருக்கு உற்சாகத்தும் கலாச்சாரம் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதவர் முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை சுற்றுமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் சாபிஉங்கள் தபஉல் சாபிஉங்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் உள்ளமாம் இப்பள்ளி வாயினுள் நல்ல நீயத்துடன் வந்தமன் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லவர்களே இடைநீக்கர்களே. வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைப்பவன் ஒருவனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் தப்புவா செய்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தின் நசீகத்தின் செய்து கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவால படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அந்த அல்லாஹ்வை விளங்கி அமல் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை விளங்கக்கூடிய பகுத்தல்லக்கூடிய இந்த ஆறாவது அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது மனிதனுக்கு மாத்திரம்தான். அந்த மனிதர்களை எடுத்து பார்த்தா நிறத்துல மொழியில பல்வேறுபட்ட குழுக்களாக இருக்கலாம். அதுபோல் அன்பார்ந்தவர்களே, அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் மதங்கள் நம்பிக்கைகள் எந்த அடிப்படையில் நோக்குற நேரம் மனிதர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுது, அதாவது சுவர்க்கத்துடைய அனந்தரக்காரர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவங்க முஸ்லிம்கள் என்று சொல்லு, இன்னும் யூதர்கள் என்று சொல்லு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லு, முஸ்லிம்கள் என்று சொல்லி, காபிர்கள் என்று சொல்லி, முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லி பல தரப்புல பிரிக்கலாம். இதுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தினரான எப்பையும் இந்த கலிமாவை சொன்ன முஸ்லிம்களுக்கு எப்பையும் ஆபத்தினார். யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம், முனாஃபிக்கீன்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பதிச்சித்தம் செய்யறாங்க, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு சித்தம் தீட்டுறாங்க. ஆனா தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம், இது ஒரு யூதனுடைய சித்தம், இது கிறிஸ்தவனுடைய சித்தம், இது முஸ்லிமுடைய சித்தம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சொல்லப்பட்ட இந்த கூட்டத்துல மிக பயங்கரமான ஒரு கூட்டம் தான் முனாஃபிக்கீன்கள். இவங்களோட சித்தத்தை விளங்கிக் கொள்ள இயலாம், இவங்களோட சூழ்ச்சிகளை விளங்கிக் கொள்ள இயலாம். ஏனென்றா முனாஃபிக்கீன்னா ரெண்டு விதத்துல நடப்பான், மனசுள்ளுக்கு இருக்கிறத வெளியால காட்டிக்கொள்ள மாட்டான். இதுதான் முனாஃபிக்குடைய தன்மை. சொல்றாங்க முனாஃபிக்கா நிபாக் என்றாகுவது வெளிரங்கத்துல நல்ல அமல்கள் நடவு, நல்ல அமல் செய்யக்கூடியவன் நடவு, சாலையானவன் நடவு, சமவாதாரி என்றதை போல அவங்கள வெளிரங்கம் அவங்கள வெளிரங்கத்தை பார்த்தா உண்மையை ஒரு முக்கியம் என்பது போல சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. ஆனா அவருடைய உள்ளத்துல இஸ்லாம் தடுத்த செலவாக வாழ்ந்த செலவாக எச்சரித்த அத்த
அத்தனை கெட்ட குணங்களும் உள்ளத்துல குடிக்கொண்டிருக்கிறது, ஆனா வெளிரங்கத்துல நல்ல புள்ள மாதிரி நடந்து கொள்வார். இவர்தான் முனாஃபிக் என்று சொல்லி இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழங்கப்படுகிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு ரெண்டு விதத்துல நடப்பாங்களோ, ரெண்டு விதத்துல, அதாவது அவரிடத்துக்கு போனா அவரு என்ன பார்த்து கலைப்பாரு, இங்க வந்தா அவரை பார்த்து கலைப்பாரு, வெளிரங்கத்தில் ஒரு மாதிரி உள்ரங்கம் ஒரு மாதிரி, சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு ஆனா உள்ளுக்கு எரிஞ்சு கொண்டிருக்கு, உள்ளுக்கு பொறாம பத்தி கொண்டிருக்கு. இப்படி யாரு ரெண்டு விதத்துல நடக்கிறாங்களோ சொன்னாங்க மண்கான உலகத்துல ரெண்டு முகத்தோட ரெண்டு விதத்துல நடக்கிறவங்களுக்கு கயாமத்துடைய நாளையில அல்லாஹுக்கு ஆளா நெருப்பாலான ரெண்டு நாவுகளை கொடுப்பார், நெருப்பாலான ரெண்டு நாவுகளை அல்லாஹ் கொடுப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, அப்ப முனாஃபிக் என்று சொல்லக்கூடியது, நிபாசனம் என்று சொல்லக்கூடியது அது பயங்கரமானது. அது யார் யாருக்கு இருக்கும் என்பதை விளக்கிக் கொள்ள இயலாம். வெளிரங்கத்துல முஸ்லிம்களாக இருப்பாங்க, வெளிரங்கத்துல நல்ல உள்ள மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல என்ன இருக்குது என்றதை யாருக்கும் விளங்கினார். அந்த அளவு பக்குவமாக அவங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சு கொள்வாங்க. எனவே கண்ணியமானவர்கள், இந்த நிபாசனம் கேட்கிற கேட்கிற ஒவ்வொருத்தையும் இந்த நிபாசனம் இருக்கிறா என்பதை சொல்லும் செக் பண்ணிக் கொள்வோம். இருந்தா இது அல்லாஹ்வுக்கு ஆளா எச்சரித்த ஒரு ஒரு குணம், ஒரு கெட்ட பண்பு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், முனாஃபிகளை பத்தி முகுல் அதுவு பக்தர்கள், அவங்கதான் விரோதிகளும், எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ளும். எனவே அன்பார்ந்தவர்கள், முனாஃபிக் என்று சொல்றவர் ரெண்டு விதத்திலும் நடப்பார். அதாவது நுனி நாக்கிற தேனையும் அடி நாக்கிற விஷத்தையும் வச்சுக்கொண்டு நடப்பார். அவங்க பேச்சுல விளக்கு நிகழ்ச்சி, ஏதோ எங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய போறாரு, ஏதோ எங்க பள்ளிக்கு ஒரு நல்லதை செய்ய போறாரு, ஊருக்கு ஒரு நல்லதை செய்ய போறாரு, ஆனா அவர்ற உள்ற நோக்கம் இருக்கிறது. எப்படி சரி நான் இந்த விஷயத்துல என்ன பேரை போட்டு போறணும், அல்லது எப்படி சரி இந்த இடத்துல நான் இவரை இல்லாமல் ஆக்கணும், ஏதோ உள்நோக்கம் வேற, வெளியில கலைக்கிறது வேற, மனசுல இருக்கிறது ஒன்று, வார்த்தையால கொத்துவது ஒன்று. இது முனாஃபிக்குடைய தலம், முனாஃபிக்குடைய தலம். என்ன வந்து ஒருத்தர் இன்னொருத்தந்த குறைய பத்தி பேசுற நேரம் நாங்க நினைக்கிறோம், இவன் என்ன பார்த்து இன்னொருத்தந்த பத்தி பேச மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம், இன்னொருத்தரவாதம், இன்னொருத்தனை பத்தி எந்த பேசுறவன் நிச்சயமா சத்தியமா என்ன பார்த்து இன்னொருத்தனை பத்தி பேசுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, செலவாக அறிந்து வசல்லம் அவங்க எச்சரித்திருக்கிறாங்க இந்த நிசாப்புடைய கணக்கு. அல்லாஹ்வுக்கு ஆளாவும் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த முனாஃபிக் கணக்கு அல்லாஹ் எச்சரித்து பேசியிருக்கிறார். அவங்கதான் அவங்க விரோதிகள், எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருந்தேன் அல்லாஹ் சொல்றான். இன்னொருத்தில அல்லாஹ் சொல்றான், உங்கள் முனாஃபிகீன் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார். நஊதுபில்லாஹ், முனாஃபிகீன்கள் கியாமத்துடைய நாளில எங்க இருப்பாங்க என்று சொன்னா, இந்த நரகத்துல இருப்பாங்க. அந்த கெட்ட தெளிவாக சொல்லிருக்காங்க, நரகத்துல எங்க இருப்பாங்கன்னா ஆக கீழ் தளத்துல இருப்பாங்க. நரகத்துடைய நெருப்பு முதலாவது சுற்றது, முதலாவது வேதனையை கொடுக்கிறது இந்த முனாஃபிகீன்கள். அவங்களுக்கு நெருப்பு பத்துட்டு தான் மேல மேல உள்ளவங்களுக்கு அது நெருப்புடைய அதாவது வேதனை வந்து நரகத்துல ஆக கீழ் தளத்துல இருப்பாங்க இந்த முனாஃபிகீன்கள் என்ற சொல்ல குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காலத்திலையும் முனாஃபிகீன்கள் இருந்த எழுதித்தறையும் முனாஃபிகளுக்கெல்லாம் தலைவர் அப்துல்லாஹிபின் உபை இப்னு சலூல், அப்துல்லாஹிபின் உபை இப்னு சலூல் முனாஃபிகளுக்கெல்லாம் தலைவர். அவன் தன்மை கலீமா சொல்லிருந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலீமாவை சொன்ன ஒரு முஸ்லிம் கலீமா சொல்லிருந்த மதீனாவுக்கு வந்தா சொல்லுவது முதலாவது சப்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால மக்காவுக்கு போனாதான் அவர்கள் இயல்பான குணம் தெரியாது, உள்ளத்துல உள்ளது வெளியாக மக்காவுக்கு போனார், மதீனால இருந்தா நல்ல பிள்ளை. அன்பார்ந்தவர்களே, அந்த அப்துல்லாஹிபின் உபை இப்னு சலூல் முடிவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்க கொஞ்சம் விளங்குவோம் இந்த முனாஃபிகளை பத்தி, இந்த நயவஞ்சகர்களை பத்தி, ரெண்டு விதத்துல நடிக்கிறவங்களை பத்தி. இந்தியாவுள்ள செய்தியை அங்கால போயிட்டு சொல்லி இன்னொரு தூண்டுற இந்த முனாஃபிகளை பத்தி குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான். குர்ஆன் அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட இந்த முனாஃபிகளுடைய 14 தன்மைகள் அல்லாஹ் சொல்றான். அவங்க மோசடி செய்வாங்க, மோசடி செய்வாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் சஹீஹ் சொல்லிட்டு போனாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஆயத்துல் முனாஃபிக் தலாத்தும் اذا حدث كذب واذا وعد اخلف واذا اؤتمن قال முனாஃபிக்கின் இருக்கக்கூடிய பண்புகள் மூணு நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. பேசினா போய் பேசுவாள், வாய திறந்தா போய் பொய்ச்சினேல போய் அடித்துக் கொண்டு போவாள். அதே போல ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற மாட்டார், அதை இழுத்தடிப்பார். நாளைக்கு வாரு, இடத்துக்கு வாரு, நாளைக்கு வாங்க நான் இந்த கடமைக்காரு என்றெல்லாம் சொல்லி மனுப்பி கொண்டிருப்பாரு. அவருக்கு வாக்கு கொடுக்கறதுலாம் சின்ன விஷயம், ஆனா நிறைவேற்ற மாட்டார். ஆயிரத்தெட்டு வாக்கு கொடுத்திருப்பாரு, எட்டு வாக்கு கூட நிறைவேற்றிருக்க மாட்டார். இது முனாஃபிக்கினுடைய அடையாளம், நயவஞ்சாரனுடைய அடையாளம், நரகவாசியுடைய அடையாளம் என்பதாக ஹதீஸ்ல வந்து. அதுபோல இந்த மனிதனை யாரும் நம்பினா நம்பிக்கைக்கு ஏற்ப மாதிரி நடந்து கொள்ள மாட்டார், துரோகம் செய்வார். என்ன முனா துரோகம் செய்வார், நம்பி ஒரு விஷயத்தை கதைக்கேலா துரோகம் செய்வார், மாறுபாடு செய்வார். எங்கள்கிட்ட நல்ல புள்ள மாதிரி கேட்டுக் கொண்டிருப்பார், அப்படியா அப்படியா வேற என்ன இருக்குது, நம்பி சொல்றோம் பாருங்க. இந்த செய்திய இந்த செய்தியை பேசி இந்த வருஷத்துல பேசி அடுத்த பக்கம் தலைச்சலாக திரட்டி சொல்லுவார். இந்த செய்திக்கு கை சாசனை வச்சு இன்னும் டெக்கரேட் பண்ணி சொல்லுவார், அடுத்த பக்கம் திரட்டுவார். அன்பார்ந்தவர்களை சமூகத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கிற முனாஃபிக்கள், இந்த நிஃபாக்குடைய தனம் சமூகத்துல நிறைய இடங்கள் வரலாறுகளை திரட்டி பார்த்தா எங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் ஒவ்வொருத்தருடைய கொலைக்கு பின்னால சூழ்ச்சியில இருக்கிறது இந்த நயவஞ்சகத்தனம். அன்பார்ந்தவர்களே, இது முஸ்லிம் உம்மத்தை இஸ்லாமியர்களை ஒற்றுமையாக வாழ விடாமல் இருக்கக்கூடிய சூழ்ச்சி தான் இந்த முனாஃபிக்கத்தனம், இந்த நயவஞ்சகத்தனம். கலிமா சொன்னவங்கள்ட்ட இருக்கலாம், அஞ்சு நேரம் முன்பக்கம் சொல்லலாம், பிரச்சனை இல்ல. நிஃபாக்குடைய தன்மை இருக்கு என்றா அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் சொல்லிட்டால் நரகத்துல நரகத்துல இருப்பாங்க, அங்கேயும் ஆக கீழே இருப்பாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஒரு ஆங்க சொல்லக்கூடிய தன்மை தான் இவன் மோசடி செய்வான். நம்பி ஒன்ற பேசலாம், நம்பி ஒன்ற பேசலாம். ஒரு அரசியல் வாசிக்க போனா அவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பான், இந்தியால வந்து இந்தியால வந்து சொல்லுவான், அவர் ஒன்றுக்கும் வேறு இல்லை, அவரது குறைய எந்த கழுவுவான். அன்பார்ந்தவர்களே, இவர் விஷயம் சக்சஸ் ஆகுனா புகழ்வார். கொஞ்சம் முன்னப்பின்னாவுக்கு பள்ளி பாஸ் பண்ணது கிடைக்கலன்னா அவருக்கு ரோட் வழிய பஸ்ஸால் வழியை ஏற்றி தெரிவார். ஒரு ஆபீசர்ல போவார், கண்ட வேலையை சாதித்துக் கொள்ள நடந்தா ஓகே, நடக்கல ரோட் வழிய பஸ்ஸால் வழிய அவரது குறை. ஒரு ஆலிவரத்தில் போவார் பக்குவம் வச்சு அவருக்கு அவர் மனசுல வந்து நினைச்சிட்டு போவாரு, இதை இதைத்தான் சொல்லணும். இதுக்கு மாத்திரமா ஒரு கருத்தை சொல்லிட்டா இவர் சரியில்லை. இப்படி அன்பார்ந்தவர்களே, தனக்கு எதிராக பாதகமாக அமைகிற நேரம் புறக்கணிக்கிறீராளே இவங்கதான் முனாஃபிக். இங்கே நல்லா சொல்றான், இன்னும் நல்லா சொல்றான். இந்த முனாஃபிக்கினுடைய தன்மையா அல்லாஹ் சொல்றான், பொய் சொல்லுவான், பொய் சொல்ற பழக்கம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த முகமது செல்லவாக அழகி வசல்லம் அவங்க 63 வருஷம் வாழ்ந்தாங்க. நபி அவங்க பொய் சொன்னதாக சரித்திரத்துல பார்க்கலாம், நபி அவங்க பொய் சொன்னதாக சரித்திரத்துல பார்க்கலாம். 63 வருஷம் வாழ்ந்தாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க இன்றைக்கு ஒரு நாளை சுத்தின பொய் சொல்றோம், ஒரு நாளை சுத்தின பொய். கணவன் மனைவிட்ட பொய் சொல்றான், மனைவி கணவரிடத்துல பொய் சொல்றான், மாணவர்கள் ஆசான்கள் இடத்துல, பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட, பிள்ளைகள் உண்மாவப்பட்ட பொய் சொல்வது. இப்படி அன்பார்ந்தவர்களே, முதலாளி தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளிக்கு, வியாபாரம் செய்யறவங்க கஸ்டமர்ஸு, கஸ்டமர்ஸ் வியாபாரிகள்கிட்ட, உத்தியோகஸ்தர்கள் அவங்கள யார பொறுப்புக்கு கீழால் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட, இப்படி எல்லா இடத்துலையும் பொய்கள் மலிவாக இருக்கு. அன்பார்ந்தவர்களே, விளங்கிக் கொள்ளுங்க, என்னிடத்துல பொய் சொல்ற பழக்கம் இருக்குதா, என்னிடத்துல பொய் சொல்ற பழக்கம் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் தங்க உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, நான் பொய் சொல்றேனா? நான் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், வாழ்க்கையில சின்ன பொய் சொல்லுங்க. இன்றைக்கு சின்ன பொய் சொல்லு, அந்த ஒரு வருஷம் நான் பொய் சொல்லிருக்கு. அன்பார்ந்தவர்களே, விளையாட்டுக்கு சொல்றதல்ல, அதிர்ஷ்ட வந்திருக்கிறேன். ஒருத்தர் சிரிப்பு சாப்பிட்டு நீங்க பொய் சொன்னாலும்
பொய் சொல்கிறார். ஒருத்தர் பரிகாசம் ஜோ பண்றதுக்கு சொன்னாலும் பொய் சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் எனக்கு இருக்குதா, இந்த மனைவிட்ட இருக்குதா, பிள்ளைகள்கிட்ட இருக்குதா என்பதை மட்டும் பாருங்க. அடுத்தவன்கிட்ட இருக்குதா, இவன்கிட்ட இருக்குதா, இந்த அரசியல்வாதிகள் இருக்குதா, அல்லது இந்த பொறுப்புகள் இருக்கிறவங்கள்ட்ட இருக்குதா, வானம் இந்த வானம் இது எங்களுக்கு தேவைக்கில்லாத வேலை, நான் பார்க்கிற எந்த இருக்குதா என்று. அன்பார்ந்தவர்களே, எந்த என் குடும்பம் என் பொறுப்பு சுற்றியுள்ள பிள்ளை குட்டிகள் மனைவி மக்கள் இவங்கள்ட்ட இருந்தா நாங்கள் பார்ப்போம், அன்பா சொல்லுவோம், அடித்தளை விளங்கப்படுத்துவோம், இது முனாஃபிக்குடைய தரம் பாப்பா, போய் பேசாதீங்க, ஏமாத்தாதீங்க, உங்ககிட்ட பொய் சொல்லாதீங்க, டியூஷன் போயிட்டு வந்தா பொய் சொல்லாதீங்க. அன்பார்ந்தவர்களே, தலைய தடவி சொல்லிக் கொடுக்கிறோம். நான் சொல்லிக் கொடுத்த முன்னால இது எந்த வாழ்க்கையில இருக்குமென்றா, ஆண்கள் பொறுப்புதாரிகள், வாப்பமார்கள், பெற்றோர்கள், குடும்பத்துடைய பொறுப்புதாரிகள் எந்த வாழ்க்கையில இருக்குமென்றா, எந்த பிள்ளைகள் அதே பழக்கம் இருக்கு. எந்த புலிக்கு பிறந்தது பூனையா பிறந்தாரு, அது புலியாக இருக்கு. நான் பொய் சொல்றதுல மன்னன், ஊரை ஏமாத்துறதுல, நான் வியாபாரத்துல பெரிய பொய்களை திரட்டி கொண்டிருக்கிறேன் என்றா, ஒரு நாள் நினைச்சு கொள்ளவானம், எந்த புள்ள எந்த சொல்றதெல்லாம் உண்மைதான் என்றதை நினைச்சு கொள்ளவான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பொய் என்று வார நேரம் கட்டாயம் ஒரு விஷயத்தை தொட்டு காட்டணும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய செய்திகள், வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல வைபர்ல எஸ்பில வரக்கூடிய செய்திகள் வந்ததோட ஒரு ஷேர் பண்ணிடுறோம், வந்ததோட அடுத்த குரூப்புக்கு சென்ட் பண்றோம். இது உண்மையா பொய்யா என்று பாக்குறது இல்லை. அடுத்த வந்த மானம் அங்க, அடுத்த வந்த மான விதத்துக்கு பெயரை போட்டு அன்பார்ந்தவர்களே சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னோட காதுக்கு கேட்கிறத எல்லாம் கேட்டு அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்றேன், இது ஒன்று போதும் பொய்யன் என்று விளங்கு. இதுதான் நீ ஒரு பொய்யன் என்பதற்கு அடையாளம். கேட்கிறதெல்லாம் நீ பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய், கிடைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ற, கிடைக்கிறதெல்லாம் சென்ட் பண்றாய். அன்பார்ந்தவர்களே, இது முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக்கொண்டு. அல்லாஹு தஆலா இன்னொருத்தில குர்ஆன் சொல்றான், முனாஃபிக்குடைய அடையாளம் பெருமை இருக்கும், அன்னும் வளவும் இருக்கப்படாது. ஏனென்றா ஹதீஸ்ல பெருமைப்படுவதற்கு நஜீஸ மலக்க உடம்பு செய்யப்பட்டிருக்கிறது, நாசமான களிமண்ணா பெருமை அடித்து ஒன்றுமில்லை. எனவே ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி சொல்லுங்க, எந்த பெருமை எந்த பொய் பேசுறது எந்த மோசடிக்கிறது இருக்குதா, நான் யார், நான் யார், நான் ஒரு முனாஃபி. எனவே அன்பார்ந்தவர்களை, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல இவன் சோம்பல் இருக்கும் அமல் சேர விஷயத்துல சொல்ல நின்ற சோம்பேறியாக முனாஃபிக்குடைய அன்பார்ந்தவர்களே, நாங்க வாழ்க்கையில என்னென்னமோ செக் பண்ணி கொள்றோம்னா, கொலஸ்ட்ரால் செக் பண்றோம், சுகர் செக் பண்றோம், பிரஷர் செக் பண்றோம், நாங்க வேற தள்ளி எடுத்தா மெஷின்ல வர்றதுக்கு ஒரு அதை எண்ணி பார்த்துருக்கோம், ஒரு ரீசெக் வந்து பண்ணி சொல்றோம், முகத்துல இருந்து தள்ளியை எடுத்தா எதிர்த்து செக்ரல் சொத்துக்கள் விழுந்திருக்கு அச்சியில செக் பண்ணி சொல்றோம், கூட்டு கலவை மூடிட்டு தொடர்ந்து பார்க்கிறோம், ரீசெக் பண்றோம். அன்பார்ந்தவர்களே, எந்த கொள்கை ரீசெக் பண்ணிருக்கிறேனா, நான் எந்த இஸ்லாம் எந்த ஈமான் நான் ரீசெக் பண்ணிருக்கிறேனா, நான் சொல்ற கொள்கை சரியா, நான் சொல்ற கொள்கை சரியா. அன்பார்ந்தவர்களே, எந்த ஈமான் சரியா, நான் இப்ப மௌத்தாவினா சொர்க்கவாசியா நரகவாசியா, நான் இந்த நிமிஷம் மௌத்தாவினா நான் ஒரு முஃமினா முனாஃபிக்கா. அன்பார்ந்தவர்களே, ரீசெக் பண்ணிக்கலாம், சஹாபாக்கள் பண்ணினாங்க, சஹாபாக்கள் பண்ணினாங்க, இந்த நிபாத்தனத்தை பயந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, பதிவு செய்யறாங்க, அதற்கு ஆய்ச்சாரம் அன்பா போன்ற பெரும் பெரும்
இஸ்லாத்துல ஈமான்ல முதிர்ந்தவங்க கூட நிஃபாக் பணத்தை, இந்த முனாஃபிக் பணத்தை, நயவஞ்சகத்தனத்தை ரெண்டு விதத்துல ஆடுறத, இந்த டபுள் கேம் விளையாடுறத ரெண்டு விதத்துல நடக்கிறத, ரெண்டு முகத்துல நடத்துறத, நுண்ணாக்கில தேனையும் அண்ணாக்கில விதத்தையும் வெற்றி கொண்டு மக்களை கவுக்குறதுல, மக்களை மானத்துல கை வைக்கிறதுல, ஒருத்தரை பத்தி ஒருத்தரத்துல மூட்டி விட்டுறதுல யாரு இன்பம் சான்றாங்க அன்பார்ந்தவர்களே, இந்த ஆபாக்கள் பயப்புத்தார். அவங்க தவறு செஞ்சா குர்ஆன் வானத்துல இருந்து அல்லாஹ் வஹீ இறக்குவான் என்ற பயத்தோட வாழ்ந்த சஹாபாக்கள். இவங்க பயந்திருக்கிறாங்க, சில கிதாபுகள் பதிவு செய்யறாங்க, 30-40-50 மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த நிபாக்கணத்தை பயந்திருக்கிறாங்க, இந்த நிபாக்கணத்தை பயந்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்கள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, பெரும் பெரும் சஹாபாக்கள் பயந்தாங்க. எந்த உள்ளத்திலையும் நிபாத்தனம் இருக்குமோ, நமது முனாஃபிக்கா இருந்து வேணும் என்று அவங்க சஹராத்துல பயந்தாங்க, வாழ்ற நேரத்துல பயந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, அதை பத்தி யாரும் பயப்படலையோ என்ன பத்தி வானம் அன்பார்ந்தவர்களே, உள்ளத்துல கைய வந்து வழங்குங்க. நான் ஒரு இந்த எண்ணம் கூட எனக்கு வரலையா, இந்த எண்ணம் கூட வரவும் இல்லையா. நான் 5 நேரம் தொழுகிற ஆள், நான் 30 நோன்பும் பிடிக்கிற ஆள், 5 பதிலையும் 5 கொடுக்கிற ஆள், நான் ரமலானுடைய 25 இஃப்தார் ஏற்பாடு செய்கிற ஆள், நான் 21 ஒற்றைப்படை கொண்ட இஃப்தார் ஏற்பாடு செய்கிற ஆள், நான் ஊருக்கே நான் வாழ் வழங்குறவன். அன்பார்ந்தவர்களே, இல்ல என்னதான் இருந்தால் உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க, கேட்கறதுக்கு கூட மனசு இடம் கொடுக்குது இல்லையா. அப்புறம் பக்தர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இதுதான் நம்முடைய முனாஃபிக்குகள். அப்ப நிபா இருக்கிறதுக்கு அடையாளம் தான் என்றத அசன் அல் பக்கரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த முனாஃபிக்குகள் ஏன் வருது உள்ளத்துல? இன்றைக்கு பெண்கள், ஆண்கள், சிறார்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் உள்ளார உள்ளத்திலேயே நிறைஞ்சு கேட்டிருக்கிறது இந்த நிபாக்கள், இந்த நிபாக்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ப உள்ளத்துல ஒரு மாதிரி ஏன் பெரிய ஒரு மாதிரி நடக்கும்? மனசு திறந்து பழகுங்க, பாவம் செய்தால் அசுபத்தை கேளுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, விளங்கி கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. உங்க 3வது ஆள் அவர் பேசி இவர் எப்படி செஞ்சாரு என்னமோ தெரியா என்று திருவி திருவி விசாரிச்சேனா, குற்றம் செய்யறாரா நேரடியா கேளுங்க, பேசுறது கேளுங்க. ரத்தம் இஸ்லாம் ரத்தம்மா செஞ்சு காட்டினாங்க, செலவாக வருது கலைக்கிற நேரம் திருச்சி திருச்சி கலைச்சி உள்ளத்துல பறைய வச்சு கொண்டிருக்க வானம், இது முனாஃபிக்குகள். எனவே அன்பார்ந்தவர்களை, ஏன் இந்த நிபாக் உருவாகும், ஏன் இந்த முனாஃபிக்குகள் உருவாகுது, ஏன் இந்த பொய் சொல்ற பழக்கம் வருவது, ஏன் அடுத்த வந்த விஷயத்துல எனக்கு பக்குவம் இல்லாம இருக்குது, ஏன் மோசடி செய்த பழக்கம் எனக்கு வருவது என்றா, ஹதீஸ் சொல்வது ஏன் நிபாக்குகள் வருவது என்றா, அல்வகைனா உயிருந்துக்கள் நிபாக்கத்தில் கல் உள்ளத்துல நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்துற நம்பர் 1 சாமன் எது தெரியுமா, அதுதான் மியூசிக். அன்பார்ந்தவர்கள், நடக்கிற ஓக்கர்ல மியூசிக் என்றா,
அன்பார்ந்தவர்களே, யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் தெரியும், நடு ரோட்ல சாராயம் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தை உடுவென்றாலும் விடமாட்டார், ஒரு விபச்சாரியை பார்த்து இஸ்லாத்தை உடுவென்றாலும் விடமாட்டார். இது யூத கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தாங்க, முஸ்லீம்கிட்ட இருந்து எங்களுக்கு இஸ்லாத்த மதம் மாற்ற இயலாது, மதம் மாற மாட்டாங்க முஸ்லீம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சவர்கள். என்ன முடிவு, மதம் மாற்ற தேவையில்லை, எங்களுக்கு ஆழ மாற்ற தேவையில்லை, அல்பம் மட்டும் மாத்திருவோம், அல்பம் மட்டும் மாத்திருவோம். நிஃபாக்குடைய கணத்தை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு திட்டம் சீட்டப்பட்டிருக்கிற என்ற அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பேபி டெலிவரி ஓடல, புள்ள கிடைக்கிற ஓடல, புள்ள கிடைக்கிற நேரம் இஸ்லாம் சொல்றது புள்ள கிடைச்சா முதலாவது வலது காவில அல்லாஹ் சொல்லுவோம், அவர் சொல்லுவது வலது காவில் அல்லாஹ் வந்து சொல்லுங்க, இடது காதல் இஸ்லாமத்தை சொல்லுங்க. இதனுடைய திட்டம் டெலிவரி ஓடல இசை செய்து கொண்டிருக்கு. என்னோட நாட்டுல சில இடத்துலையும் இசை போகாட்டியும் அடுத்த மதத்தினுடைய அந்த மந்திர சொற்கள் செய்து கொண்டிருக்கு. இதைத்தான் இந்த புள்ள சத்துக்கு கேட்டது முனாஃபிக் தினம் வருவாங்க. அன்பார்ந்தவர்களே, நீதி இல்லாத இடம் ஒன்று இல்லை என்று சொல்லலாம். சில நேரம் பள்ளி உள்ளுக்கும் போன்றிருந்தாங்கன்னா மியூசிக் மெசேஜ் வந்தா மியூசிக். எனக்கு ஒருத்தர் கோல் எடுக்கணும் என்ற நிறைய பேர் அன்பார்ந்தவர்களே நல்லா விளங்கி சொல்லுங்க. நிறைய பேர் மைக்கில் போட்டிருக்கிறாங்க, எனக்கு கோல் எடுத்து நான் ஆன்சர் பண்ணும் வரைக்கும் கோல் எடுக்கிறவங்க ஒரு முக்கியா இருந்தாலும் பரவாயில்ல, மியூசிக்கை கேட்காத என்னோட பேசலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்க மௌத்த ஆகி அபுருக்கு பேசுறீங்க, உங்களுக்கு கோல் வரும், இங்க பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாரு, அபுருள் அதனுடைய அபா இரட்டிப்பாகி கொண்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, மேலும் சொல்வது முருகனதில் முன்சர் வயன் ஹவன அணில் மாறும், கெட்டத சொல்லிக் கொண்டிருப்பான் மூணாகும், கெட்டத சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, கெட்டத வாயால சொன்னாலும் சரி, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாலும் சரி, எஃபில ஷேர் பண்ணாலும் சரி, வைபர்ல மெசேஞ்சர்ல இமோல ஷேர் பண்ணினாலும் சரி, நல்ல ஒரு பாட்டல் அனுப்புற மட்டும் கேள என்றா அன்பார்ந்தவர்கள், இவன் கெட்டத ஏவுறான், இவன் நிச்சயமா மூணாகும், இவன் மோசாது அவருக்கு பேசுவான், இவன் ஷியா பண்ணின பாட்டு உலகம் எல்லாம் ஷியாவாக கொண்டிருக்கு, உலகம் எல்லாம் லைக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த சமூக வலைதளங்களில் புலகக்கூடியவங்களே, நான் இரக்கமா அவங்களுக்கு சொல்றது, நீங்க ஒன்று ஷியா பண்ணிடுவீங்க, ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜை கொடுத்துருவீங்க, ஒரு அடுத்தவங்க மானத்தை பத்தி நீங்க மெசேஜை பாஸ் பண்ணிடுவீங்க, ஒரு மெசேஜ பார்த்து அறாத பாஸ் பண்ணிடுவீங்க, நீங்க நாளைக்கு நீங்க மௌத்தாவிட்டீங்க, நீங்க கபூர்ல, நீங்க கபூர்ல இருட்டறையில, நீங்க பாம்புகளோட தேர்தல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய மியூசிக் இப்ப பேஸ்புக்ல பேசி கொண்டிருக்கு, வாட்ஸ்அப்ல பாஸ் ஆகி கொண்டிருக்கு. அதை இன்னொருத்தர் உதாரணத்துக்கு நான் அதை எந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் ஷேர் பண்ணேன், அவங்களுக்கு பத்து பத்து பேர், நூறு பேருக்கு போகுது பாவம், ஆயிரம் பேருக்கு போகுது வராசத்தா வந்து சேர போகுது அவருக்கு, அந்த நேரம் அவரு அவரு அதாவது கூடிக்கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே. எனவே இத்த வானம் முனாபுத்தனத்தை உருவாகக்கூடிய இத்த வானம் கேட்போமாக இருந்தால் முனாபித்தனம் உருவாகும். முனாபித்தனம் உருவாகினால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்களை வழங்கப்படுத்துறான். இன்னல் முனாஃபிகீன் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினல் நார், சூரத்து நிசாவுல அல்லாஹ் சொல்றான் நரகத்தில் ஆசியில் தரத்துல இருப்பாங்க. சூரத்து தௌபாவுல 68வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் வஅதல்லாஹுல் முனாஃபிகீன், இந்த முனாஃபிகீன்களுக்கும் காஃபிர்களுக்கும் நரகம் நிச்சயம், நரகம் நிச்சயம். அதே போல சூரத்து நிசாவுல 138வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பஷிரில் முனாஃபிகீன் பி அன்ன லஹும் அஜாபன் அலீமா, முனாஃபிகீன்கள் நரகத்துல என்றென்றும் நிரந்தரமாக வேதனையோ வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க. நபியே நீங்க சொல்லுங்க, சூரத்து நிசா 140வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன் வல் முனாஃபிகாத், அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களையும் காஃபிர்களையும் நரகத்துல ஒன்று சேர்ப்பான். அன்பார்ந்தவர்களை, சூரத்து ஃபத்ஹ்ல அல்லாஹ் சொல்றான் முனாஃபிகீன்களையும் முஷ்ரிகீன்களையும், அல்லாஹ் யாரோட சேர்க்கிறான், முனாஃபிக் முஷ்ரிக் ரெண்டு பேரையும் அல்லாஹ் கண்டிப்பான் என்றதாக அல்லாஹ் குர்ஆன் பல இடங்களில் அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த முனாஃபிக் தனம் எந்த இருக்கிறா என்பதை ஒவ்வொருத்தரும் தப்பன் சொல்வோம். நாங்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும், விளங்கிக் கொள்ளுங்க. சில பேர் அந்தந்த தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, மேல தேஞ்சியில காப்பட் நேரம் அப்படி கொஞ்சம் தட்டிக் கொள்ளுங்க, முடித்துக் கொள்வோம். பயான பக்கத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் தட்டிக் கொள்ளுங்க, தூங்கியிருந்தா பயானம் முடிச்சுக்கோங்க. அன்பார்ந்தவர்களே,
அல்லாஹ் பாதுகாப்பு விசாசனம் என்று இருந்தால், ரெண்டு விதத்தில் நடக்கிறதனம் என்று இருந்தால், பொய் சொல்ற பழக்கம், வாக்குக்கு மோசடி செய்த பழக்கம், நம்பின மோசடி செய்த பழக்கம், வாக்குக்கு மாறு செய்த பழக்கம், இசை கேட்கிற பழக்கம், பொய் சத்தியம் செய்த பழக்கம், கற்பதும் இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம். ஒவ்வொருத்தரும் விளங்குங்க, இந்த தன்மை என்ன இருக்கும் என்றால் என்ன இருக்கு? ஒவ்வொருத்தரும் தன்னத்தனை கேட்டுக்கொள்ளுங்க. ரெண்டு விதத்தில் நடக்கிற தன்மை என்று இருக்கும் என்றால், உள்ளத்து வந்து வச்சு கொண்டு வெளியான பேசு நேரம் திருச்சி திருச்சி பேசுற தன்மை என்ன இருக்கு என்றால், ஒருத்தரை பத்தி நல்லா பேசிட்டு முதுகுக்கு பின்னால இந்த மாதிரி தொலைக்கிற பழக்கம் என்ன இருந்தால், அது அரசியல்வாதியாக இருந்தால், அவன் முன்னுக்கு நாங்க மெட்டரை பூசிட்டு போகிறதுக்கு முதுகுக்கு பின்னால ஏற்ற பழக்கம், அது அரசியல்வாதியாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், முஸ்லிக்காக இருக்கலாம், எவனை பத்தி பேசினாலும் அந்த நயவஞ்சகத்தனம் எந்த இருந்தால் என்ன நடக்கும் என்பதை சொல்லு. அப்துல்லாஹ் இப்ப வானத்திலிருந்து கொஞ்சம் விளங்குங்க அந்த பாதுகாப்பு இப்ப வகை இறங்குற காலமா இருந்தா, வகை இறங்குற காலமா இருந்தா, இந்த ஜனாதா பள்ளியிலிருந்து கொண்டு வந்து ஹஜ்ரத் தொழுக நடக்க நிற்கிற நேரம், வகை இறங்குற காலமா இருந்தா அல்லாஹ் என்ன பத்தி என்ன இறக்குவான், இவனது முடிவு சோர்க்க வாசி என்றா, இல்ல முன்னாத்து நரக வாசி என்றா, கொஞ்சம் யோசித்துக் கொள்வோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், சொல்லிவிட்டால் இந்த இவன் முனாபி என்ன செஞ்சோம், ரெண்டு மாதிரி நடந்து. அன்பார்ந்தவர்களே, மதீனாக்கு வந்தா நல்ல புள்ள முதலாவது சப்ள சொல்லுவார், சஹாபாவோட வானத்தை கூவார், முசாபகா கூவார், சஹாபாக்கள் இவர் முதலாக கொடுப்பார், மக்களுக்கு போனா இவர ரியல் பணம் விளங்க ஆரம்பிக்கும். அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, நான் நோம்புல நல்ல புள்ள, நோம்பில்லாத காலத்துல நான் மோசம் என்றால், நான் மையத்துல நான் நல்ல புள்ள, மையத்துல பாதி கேட்கறதில்ல, மையத்துல நல்ல புள்ள, பெண்களை பாக்குறதில்ல, ஆனா வெட்டிங் ஹால் வந்துட்டு அங்க கூத்து நடக்கும் என்றா, அன்பார்ந்தவர்களே, சந்தர்ப்பத்துக்கு மாற சந்தர்ப்பவாதியானால் இருந்தால் என்ன வச்சு பின்னால முஸ்லிம்கள் தொழுக நடத்துறதுக்கு அருகதையற்றவன், அருகதையற்றவன் அதை செய்வாரு. அன்பார்ந்தவர்களே, நாங்க எல்லா பயிலையும் நாங்க நிரப்பிட்டேன், அதற்கு போகிறாயே. எனவே அன்பார்ந்தவர்களே, விளங்குங்க, யோசிங்க, ஏ நான் நிபாக்கல மௌத்தாகினா நரகம் நிச்சயம் 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 அல்ல, பல இடங்களில் சொல்லித்தான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருத்தரும் தங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம், இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் செக் பண்ணுவோம், என்ன நிபாசனம் நயவஞ்சகத்தனம் ரெண்டு விதத்தினங்கள் நடக்கிறது, அவங்களோட ஒரு மாதிரி இவங்களோட ஒரு மாதிரி, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை மூத்தத்தை கூச்சி பார்க்கிறது, அடுத்தவங்க மனசுல கை வைக்கிறது, நான் என்ன பொய் பேசுறத வழக்கமாக்கிக் கொள்வது, இசை கேட்கிறது, வாக்குக்கு மாறு செய்யறது, எல்லாத்தையும் இந்தையோட இந்த ஜும்ஆவோட எல்லாரும் குழி தோண்டி பொறுத்துட்டு உண்மையான முஸ்லிம்களாக முத்தகங்களாக ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹு தஆலா உண்மையான முஸ்லிம்களாக முத்தகங்களாக சாலிஹங்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், இருக்கக்கூடிய நிபாக்கம் கொடுத்து பாதுகாப்பிடுறமானே, சஹாபாக்கள் பயந்த முனாஃபிக்கன் யா அல்லாஹ், நாங்கள் பயப்படுறோம் யா அல்லாஹ், நாங்கள் முனாஃபிக்காக இருந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், முனாஃபிக்காக மௌத்த தந்திராதே யா அல்லாஹ், நிபாக்கல மௌத்த தந்திராதே யா அல்லாஹ், முஃமினாக மௌத்தாக்கிறமானே, அடுத்தவன் மானத்தில் கை வைக்கக்கூடிய பலகீனமான ஈமான தந்திராதே யா அல்லாஹ், உறுதியான ஈமான தந்திர யா அல்லாஹ், அடுத்தவங்கள விஷயத்துல நூற்றுக்கு நூறு சரியாக நடக்கக்கூடிய அந்த பக்குவத்தை தந்திர யா அல்லாஹ், அந்த அளவு ஈமான தந்திர யா அல்லாஹ், இசையில இருந்து யா அல்லாஹ் வாலிபர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ், இஸ்லாமிய யுவதிகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ், இஸ்லாமிய வர்த்தகர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ், பயோதிபர்களை பாதுகாக்கிற ரஹ்மானே, பெண்மணிகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ், பொய் சொல்லக்கூடிய அந்த முனாக்கக்கூடிய தனத்திலிருந்து சிறார்களை பாதுகாக்கிற ரஹ்மானே, யா அல்லாஹ் மூல முஸ்லிம் உம்மத்தையும் பாதுகாக்கிற பிரிவாயாக, இந்த நிபாக்கான ஒற்றுமையை அல்லாஹ் பாதுகாக்கிறியா அல்லாஹ், நரகவாசியாக மௌத்தாக்கிறாரே ரஹ்மானே, சுவர்க்கவாசியாக மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உண்மையான முத்தகங்களாக சுவர்க்கத்துடைய அலங்கரக்காரர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன். அஹ்ரது அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.